வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி லாஸ்ட் லீஃப் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சம்மரியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் ஓ ஹென்றி. இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஜான்சி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து நிமோனியா நோயால் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்க என்ன வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஐவி வைன் ட்ரீயை பார்க்குறாங்க. ஸோ இந்த ட்ரீயில் வந்து இலைகள் உதரும்போது அவங்களோட உயிர் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ட்ரீயில் வந்து கடைசி இலை வந்து உதரும்போது நம்மளோட உயிரும் போயிடும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு சூ அண்ட் அவங்களோட நேபர் பிராமன் அப்படின்றவங்களும் ஒரு சின்ன ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த இலை வந்து உதிராமல் இருக்க ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணாங்க. அண்ட் வந்து சக்சீட் ஆகிறாங்க. அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்டோரி. ஸ்டோரியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரீலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும், புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன ஃப்ளாட் ஓகே, அங்கே வந்து ஷூ அண்ட் ஜான்சி அப்படின்றவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேரும், ஸோ அவங்க வந்து மூணாவது அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளோரில் வந்து தங்கியிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தேர்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்காங்க. ரொம்பவே பழைய வீடு தான். ஸோ ஒரு நார்மலான லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆர்டிஸ்ட், மீன்ஸ் இந்த படம்லாம் வரைவாங்க இல்லையா, அது மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்க. ஜான்சிக்கு வந்து அவளுக்கு ஒரு ஆசை, நம்ம எப்படியாவது வந்து ஒரு வாழ்நாள ஒரு சூப்பரான ஒரு படம் வந்து வரைஞ்சி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ நவம்பர் மாதம் வருது. இப்போ நவம்பர் டைம் தெரியும் இல்லையா, ஒரு சீசன் மழை சீசன் வர டைம். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஜான்சி அப்படின்றவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. நிமோனியா அப்படின்ற நோயால் வந்து அஃபெக்ட் ஆகிறா. ஸோ அப்படி படுத்த படுக்கி ஆயிடுறா, எழுந்திருக்கே மாட்டாளாம். ஷூ வந்து எவ்வளோ பேசினாலும் வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். என்ன நினைக்கிறான்னா, இந்த நோய் வந்தவங்க எல்லாமே சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஸோ இவர் ரொம்ப இப்படி இருக்காளே, பெட்டை விட்டு கூட எழுந்திருக்க மாட்டாளே, நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள வந்து மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டா, மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குமா. ஸோ நினைப்பு தான் நம்மளை வந்து அந்த காய்ச்சல்லேருந்து சீக்கிரம் சரியாக வைக்கிறோமா. ஓகே, அதே மாதிரி தான் ஸோ இவன் வந்து. பட் என்ன நினைக்கிறான்னா, கண்டிப்பாக நம்ம வந்து இந்த நோயால் அஃபெக்ட் ஆனால் இறந்து போயிடுவோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறா. அதனால வந்து ஷூ அவளோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ என்ன சரியா, டாக்டர்ஸ்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து காமிக்கிறா அதுக்கு. பட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோய் வந்து அவங்க உடம்புல இருக்குது ஓகே, பட் அவங்க மனசில் வந்து ஸ்ட்ராங்காக அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து தூக்கி எறிய வைக்கணும், அப்போ தான் வந்து அவங்க வந்து சீக்கிரமாக சரியாயிவாங்க, அப்போ தான் அவங்க ஹெல்த்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஷூ வந்து நிறையா அவகிட்ட போயிட்டு அவள் டாப்பிக்லாம் நிறையா சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவா. இல்லை நீ வந்து கிளாத்ஸை பற்றி பேசுவா, ஃபேஷனை பற்றி பேசுவா. பட் ஜான்சி வந்து எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டா, இர்ரெஸ்பான்ஸாகவே இருப்பாள். ஸோ கண்டினியூஸாக அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இவள் மாற்ற டாபிக் மாதிரி ட்ரை பண்ணாலுமே, பட் அவள் வந்து ஒரு பக்கமாக திரும்பி ஜன்னலையே தான் பார்த்துருப்பாளாம். இவளை முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டாளாம், பெட்டை விட்டு எழுந்திரிச்சே வரமாட்டாலாம், படுத்து தான் கிடப்பாளாம். ஷூ வந்து ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே பேசினா ஆகாதுன்னு சொல்லிட்டு இவள் படம் வரைவாங்க இல்லையா. ஸோ அந்த படம் வர ட்ராயிங் போர்டெல்லாம் கொண்டு வந்து இவள் ரூம்லேயே வச்சு ட்ராயிங் பண்ணலாம் ஆரம்பிப்பாளாம். சரி, மேபி ட்ராயிங் பார்த்து திரும்பி நம்மக்கிட்ட ஏதாவது கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுவா அப்படின்ட்டுன்னு. பட் அதுவுமே எந்த யூஸ்மே கிடையாது. ஒரு நாள் வந்து ஷூ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜான்சியோட முணுகல் சத்தம் வந்து கேட்டுச்சான். ஓகே, முணுமுணு திரியங்க சத்தம் கேட்டுச்சான். இவள் ஓடி போயிட்டு அவள் எதுவும் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அவள் ரூம்க்குவே பெட்டு கிட்ட போய் நின்று பார்க்குறாளாம். அப்போ ஜான்சி வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காளாம் நம்பர்ஸ் வந்து பேக்வேர்டில். அவள் என்ன சொல்கிறா, இவள் போகும்போது என்ன சொல்கிறாள், 12 அப்படின்னு நின்றாலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் 11 அப்படின்றாலாம். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு 10 அப்படின்னு நினைட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பேக்வேர்டில் நம்பர்ஸ் வந்து எண்ணிட்டு போகிறான். ஷூக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு, இவள் எதுக்கு இப்படி நம்பர்ஸ் என்றா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவளுக்கு அப்போ தான் தெரிய வருது, அவளாவே வந்து ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறா. அந்த மரம் வந்து விண்டோ வெளியே வந்து ஒரு மரத்தை வந்து பார்த்துருப்பாள். ஓகே, அந்த மரத்தோட நேம் வந்து ஐவி வைன். அது வந்து ரொம்ப காற்று வீசுகிற காலம் இல்லையா, காற்று மழை வீசுகிற காலம் இல்லையா. ஸோ என்னாகும், அந்த டைமில் வந்து மழைகளை அந்த மழை வர்றதுனால செடிகள் இருக்க இலைகள்லாம் வந்து ஒவ்வொன்றா கொட்டி மறுபடியும் ஒரு மாதம் கழித்து புது இலை வந்து புதுசாக வரும். ஸோ நவம்பர் மாதம் வந்து இலை கொட்டுற சீசன் அது. ஓகேவா, ஸோ அந்த இலையெல்லாம் ஒவ்வொன்றா கொட்டிகிட்டே இருக்காங்க காற்றுல. அதைத்தான் வந்து கவுண்ட் பண்ணிட்டுருக்கா. இப்போ வந்து 12 லீவ்ஸ் தான் இருக்குது அந்த மரத்தில். ஸோ கொஞ்சம் கழிச்சு ஒரு காற்று ஆடும்போது ஒரு லீவ்ஸ் வந்து கீழே விழுந்துருது. இப்போ 11 லீவ்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் நினச்சி கவுண்ட் பண்ணுறா. அவள் என்ன நினைக்கிறான்னா, அந்த மரத்தில் கடைசி இலை வந்து கீழே விழும்போது நம்மளும் இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான்ட்டுன்னு அவள் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவளை வந்து இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, நம்ம தான் ஏதாவது ஒரு முயற்சி ஸ்டெப் எடுத்தாகணும் அப்படின்ட்டுன்னு. பக்கத்து வீட்டில் வந்து ஒரு 60 வயசு முதியவர் ஒருத்தர் இருக்கார், ஒரு தாத்தா இருக்காரு. அந்த தாத்தாவும் ஒரு படம் வரைவா, சூப்பரான ஒரு படம் வரைகிறாரு. அவள் பேர் வந்து பிராமன்.
ஓகே. அவரோட கோல் என்ன, அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, எப்படியாவது அவரோட வாழ்நாள் சாகிறதுக்குள்ள ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று வந்து வரைஞ்சு நம்மளை வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. பட் இது வரைக்குமே நிறைவேறவே இல்லை. ஏன்னா அவர் வந்து செவ்வறலாம் பறையம் வரைவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி டைப். அவர் இவ போய் சூ போய் அவகிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. தாத்தா தாத்தா, இது மாதிரி என் ஃப்ரெண்டு இப்படி நோயால் அஃபெக்ட் ஆயிருக்கா, எவ்வளோ பேசினாலும் என்னை வந்து முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறா, அவள் செத்துருவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிலீவ் பண்ணுறா. ஸோ உங்கள் இவ்வளோ ஹெல்ப் எனக்கு வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த தாத்தாரும் யோசிக்கிறாரு, ஓகேம்மா நான் ஷுவராக வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து காலையில் விரிஞ்சிடுது. ஜான்சி வந்து அழகாக பெட்லேருந்து எழிஞ்சு உட்காந்துடுறா. இவ்வளோ நாள் வந்து அவள் எழிஞ்சு உட்காரவே இல்லை. ஒரு ரொம்ப ஒரு புயல் காற்று வந்து அந்த நைட்டு வீசிருக்கு போல். எழுஞ்சி வந்து உட்காந்துட்டு இவ்வளோ ஃப்ரெண்டை கூப்பிட்றா. ஷூ வந்து வரா. பரவாயில்லையே, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கே, என்னடியாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லாடி நான் சாக மாட்டேன், அங்கே பாரு அந்த லீஃப் வந்து இன்னும் உதிரவே இல்லை, அவ்வளோ காற்று புயல் காற்று வீசும்போது அந்த ரெண்டு லீஃப் வந்து இருக்குது, ஸோ நான் வந்து பிழைச்சிருவேன் அப்படின்னு நம்புறாள். ஸோ அவள் நம்பின உடனே என்னது, அந்த நோய் வந்து அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ ரெண்டு நாளில் வந்து சரியாயிடுறா சீக்கிரமாகவே. ஸோ ரெண்டு நாள் கழிச்சு வந்து இவன் யோசிக்கிறான், நம்ம ஷூ வந்து நம்ம அந்த தாத்தா கிட்டே போய் நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம், நம்ம நடந்த விஷயத்த முதல் சொல்லுவோம் ஓகேவா, அது மாதிரி பிழைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டேன்னு அப்படின்னு சொல்லி போகிறா. அங்கே போயிட்டு பிறகு தான் தெரியுது அந்த தாத்தா வந்து உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் போகிறா. சரியா, இப்போ ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் அப்போ தான் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் வந்து போகிறாங்க. அந்த தாத்தாவோட ஆசை என்ன, அவர் வாழ்நாளில் சாகிறதுக்குள்ள ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இவள் வந்து இப்போ ஹெல்ப் கேட்டாள் இல்லையா, ஷூ வந்து இது மாதிரி வந்து சான்ஸுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த இலையில இருக்க லாஸ்ட் லீஃப் விழும்போது தானும் இறந்து போயிடும் பிலீவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அந்த தாத்தா என்ன பிளான் பண்ணுறாரு, அந்த லாஸ்ட் லீஃப் விழும்போது தானே வந்து உயிர் இழப்பா, அந்த லாஸ்ட் லீஃப் வந்து விழவே இல்லைன்னா அவள் சாக மாட்டேன் அப்படின்னு நம்பிடுவாள் அப்படின்ட்டுன்னு அன்னைக்கு நைட்டு வந்து மழையோட மழையாக என்ன செய்கிறாரு, அவள் போயிட்டு அவள் வந்து ஆர்டிஸ்ட் தானே, செவத்துலாம் படம் வரைவார்ல, ஸோ அங்கே போயிட்டு நல்லா ஒரு 3D பிக்சரை சூப்பராக வந்து ஒரு லீஃப் வந்து வரைஞ்சி வைக்கிறார், ரெண்டு லீஃப்ஸ் வந்து வரைஞ்சி வைக்கிறார் அந்த மரத்தோடு ஒட்டி இருக்கிற மாதிரி. அது வந்து தூரத்துலேருந்து பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மரத்துலேயே வந்து ரெண்டு செடி இலை வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி வரைஞ்சி வச்ச உடனே அவள் தூரத்துலேருந்து கண்ணாடியிலேருந்து பார்க்குறா, அந்த லீஃப் வந்து உதிர்ற மாதிரியே இல்லை. ஸோ உடனே அவன் என்ன ஆகுது பிலீவ் பண்ணுறான்னா, அந்த லீஃப் வந்து விழலை, நம்மளும் வந்து உயிர் பிழைச்சிருவோம் அப்படின்னு பிலீவ் பண்ணி தான் சரியாயிருக்கு. அண்ட் அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப நேரமாக ரொம்ப ஈரத்துலேயும் ரொம்ப ஒரு கோல்டான இடத்துலையும் இருந்திருக்காரு நைட்டு ஃபுல்லாக, அதனால தான் அவளுக்கு வந்து நிமோனியா அந்த நோய் அஃபெக்ட் ஆகி அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவ்வளோ வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமாகுது, நம்மளோட ஃப்ரெண்டு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டோம், அவர் வந்து இந்த ஒரு ட்ராயிங்கை வரைஞ்சிட்டு நம்ம ஃப்ரெண்டு உயிர் பதிலாக அவர் உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காரே, கடைசியில் அவர் மாஸ்டர் பீஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்நாள் ஆசை அவருக்கு. அண்ட் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர் பீஸ் அவருக்கு அப்படின்ட்டுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரி வேணாலும், தமிழ் துணைப்பாடம் வேணாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை போடுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.